நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோட் 749 ரூபாவை ரீலோட் செய்யுங்கள். இது வந்து சமகாலத்தில் பேசப்படுகிற எங்களுடைய ஊர் தமிழிலே பேச்சு வழக்கிலே பேசப்படுகிற தமிழிலே ஒரு தெம்மாங்கு சாயலே நீங்கள் வந்து இந்த பாட்டு எழுதியிருக்கிறீங்க. இதுக்கு வந்து என்ன காரணம்? பேச்சு வழக்காற்று தமிழ் அப்படிங்க அதை எழுதுறது அப்படிங்கிறதுமே கூட ஒரு ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் நூற்றாண்டினுடைய பேச்சு வழக்காற்று தமிழ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பேச்சு வடிவிலிருந்து சற்றே மாறுபட்ட ஒன்றாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவர்கள் இருவரோடும் பணியாற்றுகிற போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பதட்டமாக இருந்தது. எனக்கு நிறைய என்னை வந்து அவர்கள் ஆட்டுப்படுத்தினார்கள், எனக்காக நிறைய வெயிட் பண்ணாங்க. நான் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்கிற போது அதை வந்து ஒரு மாதிரி தட்டி கொடுத்து அதை வந்து சரி செய்தார்கள். இந்த பாடல் பயணத்துக்காக இந்த கதை நிகழ்ந்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் பிரதேசங்கள், அவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த பிரதேசங்களை நீங்கள் எப்படி உள்வாங்கி இந்த பாடல்களை எழுதினீர்கள்? பயிற்சி அல்லது மரபு புழக்கம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மொத்த சினிமா பாடலுக்குமான அடிநாதமான விஷயங்களாக இருந்தது. கொடி 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 கட்டப்பரி கொடி கொடி கொடிக்கும் அந்த பகுதியினுடைய அழகியல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்துப்பட்டினையினுடைய அழகியல், தேவாரம் நாட்டம் பாடலுடைய அழகியல்ங்கிறது திருப்புகளுடைய அழகியல். பழந்தமிழ் பாடல்களில் இருக்கக்கூடிய சில செய்யுள் அடிகளை பயன்படுத்துகிற ஒரு முறையும் இருக்கிறது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம் உறவுகளே, இன்னமொரு எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். இந்த நூல்களை தேடிய பயணம், நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நூல் சார்ந்திருக்கக்கூடிய வாசிப்பு அனுபவத்தை உங்களுடைய இல்லத்திரைகளுக்கு அழைத்து வருவது வளமையாக இருக்கிறது. அது மட்டுமன்றி அந்த நூலினுடைய ஆசிரியரோடு அல்லது பதிப்பாசிரியர் இப்படி உரையாடுவதன் வாயிலாக அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அனுபவங்களையும் நாங்கள் அழைத்து வருவது வாடிக்கையாக இருக்கிறது. இப்படி இருக்க இன்றைக்கும் இன்னமொரு நூல் சார்ந்திருக்கக்கூடிய விடிய பரப்போடு தான் உங்களை சந்திக்கப் போகிறோம். இன்றைக்கு நாங்கள் பொன்னியின் செல்வனை பற்றி பேசப்போகிறோம். பொன்னியின் செல்வன் இந்த நாவல் தமிழ் இலக்கிய பரப்பை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்தை நேசிக்கிற இலக்கிய வாசகர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே ஒரு முறையேனும் வாசிக்க தவறியிருக்காத ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. தமிழர்களுடைய, மிக முக்கியமாக சோழர்களுடைய வரலாற்றை தழுவி ஒரு புனைகதை இலக்கியமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாவல் இலக்கியம் இன்றைக்கு வந்து திரைப்படமாகி உலகமெங்கும் அது பெரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அது மட்டுமன்றி அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஏதோ ஒரு கோணத்திலே தங்களுடைய நாவிலே முணுமுணுக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை பெற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற போது இந்த நாவலினுடைய இந்த திரைப்படம், அதாவது நாவல் திரைப்படமாக இருக்கிற போது திரைப்படத்திலே பாடல்களை எழுதியிருக்கக்கூடிய கவிஞர், பாடலாசிரியர் என்று பல முகங்களை கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை நாங்கள் அழைத்து வரப்போகிறோம். அவரோடு தான் இன்றைக்கு உரையாடல் பயணிக்க இருக்கிறது. அவரை உங்கள் சார்பாக வரவேற்கலாம் இணைய வழியினூடாக. வணக்கம். வணக்கம். உறவுகள் சார்பாக உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்று கொண்டு இந்த திரைப்படத்தின் ஊடாக நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடல்கள் பலரையும் பல விதத்திலேயே அது கவர்ந்திருக்கிறது. இப்படி இருக்க எல்லோருக்கும் இந்த பொன்னி நதி பார்க்கணும் என்கிற அந்த பாடல் வந்து ஒரு ஆரம்ப தாலாட்டாக, ஒரு தெம்மாங்காக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த பாடலோடு நாங்கள் அப்படியே பேசிக்கொண்டு செல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிட்டத்தட்ட 10ஆம் 11ஆம் நூற்றாண்டை தழுவியிருக்கக்கூடிய அந்த இலக்கியத்தை தழுவியிருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிற போது இந்த பாட்டு வந்து ஒருவேளை அந்த காலத்துக்குரிய தமிழில் இருக்குமோ அல்லது செந்தமிழில் இருக்குமோ இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து முன் வச்சிடும் இந்த பாடல் வர்றதுக்கு முதல். ஆனால் வந்த பிறகு இது வந்து சமகாலத்தில் பேசப்படுகிற எங்களுடைய ஊர் தமிழிலே பேச்சு வழக்கிலே பேசப்படுகிற தமிழிலே ஒரு தெம்மாங்கு சாயலே நீங்கள் வந்து இந்த பாட்டு எழுதியிருக்கிறீங்க. இதுக்கு வந்து என்ன காரணம்? இல்லை, அது பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடியே நிறைய யோசிப்போம் என்னென்ன மாதிரியான என்ன தமிழை பயன்படுத்தலாம். இந்த பாடல் மட்டும் இல்லை, படத்தில் எழுதப்பட்ட எல்லா பாடல்களும் ஒரு ஒரு பாடல் எழுதுறதுக்கு முன்னாடியும் என்ன மாதிரியான தமிழை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஒரு உரையாடல் ஒன்று அல்லது ஒரு சிந்தனை ஒன்று வந்து எங்கள் மூவருக்குமே இருந்துச்சு. எனக்காகட்டும் ரமான் சாருக்காகட்டும் மனிதர்களாகட்டும் மூணுமருக்குமே வந்து நாங்கள் அதை யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும், பொன்னி நதி பாடலை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஒரு தெம்மாங்கு பண்புடைய ஒரு பாடல். தெம்மாங்கு பண்புடைய ஒரு பாடல் அதில் நிறையா அதில் வந்து அந்த மேளங்கள் தாளங்கள் அந்த
கொட்டு முழக்குகள் இந்த இதெல்லாம் நிறையா அதனோடு சேர்ந்து ஒரு சேர்ந்திசை வடிவமாக அது வந்து கேட்பதற்கு வேற ஒன்று மாதிரி சொல்லு துணித்தாலுமே கூட மிக அடிப்படையில் அந்த பாடல் வந்து ஒரு சிமாங்கு பண்புடைய ஒரு ஒரு பாடல் தான். அந்த டியூனாக நீங்கள் அதை வெறுமனே டியூனாக அதை பாடி பார்த்தோம்னா தெரியும் அது அப்படியான ஒரு அப்படிங்கிறப்போ இதற்கு வந்து 10ஆம் நூற்றாண்டினுடைய இலக்கிய தமிழ் எழுதுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவேவாக இருக்கும். ஏன்னா சிமாங்கு பாடல் அல்லது நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறதே வந்து மக்கள் தமிழ் எழுதுறது தான். அதே சமயத்தில் வந்து 10ஆம் நூற்றாண்டினுடைய பேச்சு வழக்காற்று தமிழ் அப்படிங்கிற அதை எழுதுறது அப்படிங்கிறதுமே கூட ஒரு ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் நூற்றாண்டினுடைய பேச்சு வழக்காற்று தமிழ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஈழத்துலேயோ அல்லது நாகர்கோவில் பகுதிகளிலேயோ எங்கெல்லாம் தெலுங்கு மன்னர்களுடைய ஆதிக்கம் நிலைநிறுத்தப்படலையோ அந்தந்த பகுதிகளில் எல்லாம் இன்றும் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேச்சு வடிவிலிருந்து சற்றே மாறுபட்ட ஒன்றாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போது அது மாதிரி பாடணும்னா அது ஏதோ ஒரு மலையாளம் படவோ அல்லது ஏதோ ஒரு ஸ்லாங் ஒரு வேறொரு மொழி மாதிரியோ ஒரு வேறொரு வட்டார வழக்கு மாதிரியோ துணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படின்றப்போ இதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பேச்சு வழக்காட்லயே நம்ம வந்து அந்த பாட்டை வைக்கலாம். ஏன்னா படத்துல ரத்னங்கள் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம பழந்தமிழ் வரலாற்று படங்கள் இருக்கிற மாதிரியான இந்த தமிழ் எல்லாம் கிடையாது, ஒரு கடுமையான இந்த தமிழ்லாம் கிடையாது, ஒரு இயல்பான ஒரு பேச்சு வழக்காற்று தமிழை வந்து கொஞ்சம் செவ்வியலாக்கம் செஞ்சோம்னா எப்படி ஒரு இது இருக்குமோ அந்த பண்போடு தான் இந்த படத்தில் வசனங்களுமே கூட இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம இன்று இந்த ஒரு செம்மாங்கு வடிவில் இருக்கிற இந்த பாடலுக்கு வந்து நாம் வந்து ஒரு இன்றைய கால தமிழையே பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அதை வந்து அப்படியான தமிழையே அந்த இந்த பாட்டில் பயன்படுத்தலாம். இப்படி இந்த திரைப்படத்திலே வந்து பாடல்களை எழுதுகிற போது நீங்கள் பணியாற்றி இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான ஆளுமைகள் இருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள், இன்னொரு பக்கத்தில் இசைப்பியல் ஏ ஆர் ரஹ்மான். இவர்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இந்த பாடல் நீங்கள் எழுதுகிற இந்த முயற்சியில் இருந்தது? இல்லை, இந்த படத்தில் எல்லா பாடல்கள்லையுமே அவர்கள் இருவருடைய செல்வாக்கு இருந்தது. இந்த பாடலை வந்து எப்படி வேணும், இந்த பாடலுக்கான தமிழ் எப்படியான தமிழாக இருக்கலாம், இந்த பாடலுடைய கருத்தியல் எப்படிப்பட்ட கருத்தியலாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாகவே வந்து இயக்குனருடைய மனநிலையும் இயக்குனருடைய திட்டமிடலும் தான். அப்புறம் இந்த பாட்டுக்கு என்ன இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு என்னென்ன மாதிரியான அழகியல்களை இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷன் ஒன்று இசையமைப்பாளரிடம் இருந்தது. அவங்க ரெண்டு பேருடைய ஆதிக்கம் அல்லது அவங்க ரெண்டு பேருனுடைய மனநிலை இந்த பாடலில் இந்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே நிச்சயமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவர்கள் இருவரோடும் பணியாற்றுகிற போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஏன்னா இந்த படம் ஒரு வகையில் தமிழ் சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு படம். ஒரு எம்ஜிஆர் எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரு இந்த படத்தை, பிற்பாடு கமல்ஹாசன் அதை எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரு, மணிரத்னமே இதற்கு முன்னாடி 2 முறை அதை முயற்சி செய்தார் ஒரு திரைப்படமாக மாற்றுவதற்கு. இப்படி அது மணிரத்னத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு படம். இன்னொரு புறம் வந்து மணிரத்னம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, இந்தியாவுனுடைய இன்னும் சொல்லப்போனால் உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர். இன்னொரு பக்கம் அதே மாதிரி ஏ ஆர் ரஹ்மான் சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஆளுமை, அவரும் அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு மிக முக்கியமான ஒரு இசையமைப்பாளர். இப்படி ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள், ரெண்டு பெரிய ஆளுமைகள், லெஜண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு பெரிய ஆளுமைகளுக்கு இடையில சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது முதன் முறையில். இதுக்கு முன்னாடி வேற எந்த சினிமா பாடலும் எழுதியிராத, இதுக்கு முன்னாடி எந்த சினிமா பாடலும் எழுதி பழக்கமே இல்லாத ஒருத்தர் வந்து அந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு நெருக்கடியான விஷயம்தான். ஆனால் இந்த நெருக்கடியெல்லாம் அவர்கள் தான் என்னை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு நிறைய என்னை வந்து அவர்கள் ஆற்றுப்படுத்தினார்கள், எனக்காக நிறைய வெயிட் பண்ணாங்க. நான் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்கிற போது அதை வந்து ஒரு மாதிரி தட்டி கொடுத்து அதை வந்து சரி செய்தார்கள், அதை சுட்டி காட்டினாங்க, அது பொறுமையாக அதை சுட்டி காட்டினாங்க. இப்படி என்னை வந்து எப்படியெல்லாம் ஆற்றுப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அவர்கள் அதை ஆற்றுப்படுத்தினாங்க. அது உண்மையிலேயே அவர்களோடு வேலை செஞ்சது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு அனுபவம் அப்படின்னு நான் சொல்லணும். கேட்டுக்கொண்டு இருக்கிற போது இப்படியே பேசிக்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. இப்படி இருக்கு இந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும், அது நீங்கள் ஆரம்பத்தில் எழுதியிருக்கக்கூடிய இந்த பொன்னி நதி பார்க்க வேணுமே என்று அந்த பாடலாக இருக்கலாம், அல்லது வந்து சோழா சோழா என்று அந்த வீரத்தை பேசுகிற அந்த ஒரு நிலைமையை பேசுகிற அந்த பாடலாக இருக்கலாம். இந்த பாடல்களை எழுதுகிற போது இந்த பாடல் பயணத்துக்காக
இந்த கதை நிகழ்ந்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் பிரதேசங்கள், அவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த பிரதேசங்களை நீங்கள் எப்படி உள்வாங்கி இந்த பாடல்களை எழுதினீர்கள்? நான் தனிப்பட்ட முறையில் நான் பலமுறை அந்த படங்களுக்கு அந்த பகுதிகளுக்கெல்லாம் பயணம் செய்திருக்கேன். இந்த படம் வர்றதுக்கு மட்டும் முன்னாடியே, இந்த படத்தில் நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு தோழர் நாவல் எழுதிட்டு இருக்கேன். அது ஒரு 12ஆம் நூற்றாண்டினுடைய கதை. அது அந்த கதை அதற்காக, அதனுடைய ஆய்வுகளுக்காக, அந்த விஷயங்களுக்காக அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பலமுறை தஞ்சாவூருக்கும் அதனுடைய சோழ மன்னர்களுடைய அந்த குத்துவட்டார பகுதிக்கு, அவர்கள் ஆளுகை செய்திருந்த அந்த பகுதிகளுக்கும் நான் பலமுறை போயிருக்கேன். அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த பகுதி ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி இந்த படத்தை அல்லது இந்த படம் நிகழ்கிற காலகட்டத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே படிச்சிருந்தேன். எனக்கு நான் ஒரு வகையில் கதையும் நான் ஏற்கனவே படிச்சிருந்தேன். கதையும் மிக சின்ன வயசுலேயே படிச்சிருக்கேன். நம்ம நல்லா ஒரு 8வது படிக்கிற போதே இந்த கதையை நான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் தொடர்ந்து பலமுறை படித்தேன். 10வது படிக்கிறப்போ, 12வது படிக்கிறப்போ, வேறு வேறு தருணங்களில் ஒரு 5 வருடங்களுக்கு இடைவெளிக்கு ஒரு முறை நான் நாவலை படிச்சுட்டே தான் இருந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடித்த நாவல்களில் ஒன்று. அப்படிங்கிறப்போ கதையும் எனக்கு தெரிந்த கதை. அப்போ இந்த கதை கொடுத்த சோழர் வரலாறு சம்பந்தமான ஆர்வங்கள் தான் என்னையும் வந்து ஒரு சோழர் நாவல் எழுதுறதுக்கான ஒரு இதை தூண்டிச்சு எனக்கு. அப்படிங்கிறப்போ நான் அதை எழுதுறதுக்கான முயற்சிகள்லையும் இருந்துட்டுருந்தேன். அப்படிங்கிறப்போ இந்த நிலப்பகுதிகளெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி நன்கு பழக்கமான நிலப்பகுதிகள் தான். அதனால் எனக்கு அது இந்த படத்துக்குன்னு நான் பிரத்யேகமாக எந்த பயணங்களும் மேற்கொள்ளவும் முடியல. ஏன்னா அந்த காலகட்டம் முழுக்க கொரோனா காலகட்டமாக இருந்தது. லாக்டவுன் அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணதே வந்து ஒரு 2-3 பாடல்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து சேர்ந்தே ஒர்க் பண்ணோம். மற்ற பாடல்கள் எல்லாமே வந்து நான் என் வீட்டில் இருப்பேன், ரமன் சார் அவருடைய அலுவலகத்தில் ஸ்டுடியோவில் அல்லது வீட்டில் இருப்பார், மணிசார் அவருடைய வீட்டில் இருப்பார். 3 பேரும் 6 இடத்துல இருந்துட்டு தான் இந்த மற்ற பாடல்கள் எல்லாமே, சோழா சோழா பாடலாகட்டும், மற்ற பாடல்கள் எல்லாமே அப்படித்தான் உருவாக்கணும். பொன்னி நதி பார்க்கணுமே, அந்த பாடல்கள் எல்லாமே அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்கள் தான். ஆனால் இன்றைக்கு பலரையும் பேச வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாடலாக அவை மாறியிருக்கிறது. இப்படி இருக்கிற போது, அதாவது இந்த சோழர் கால பகுதியில் உங்களுக்கு தெரியாத விடயமல்ல, தாயக நிலப்பரப்புக்கு, ஈழப்பரப்புக்கு வந்து அவர்கள் இங்கே வந்து இங்கே ஆட்சி புரிந்து இந்த நிலங்களை எல்லாம் தம்வசம் வைத்திருக்கிறார்கள். இங்கே சோழர்களுடைய ஆட்சி நிலவியதாக கருதப்படுகிற, அல்லது நாங்கள் வரலாறுகளை படித்து அறிந்திருக்கக்கூடிய இந்த புலனறுவை, இவை சார்ந்திருக்கக்கூடிய இந்த பிரதேசங்களுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கிறீங்களா? இல்லை, நான் வந்தது ஈழத்துக்குள்ள, நான் வந்தது இல்லை. வரைக்கும் கதைகளில் படிச்சிருக்கிறேன், வரலாறாக படிச்சிருக்கேன். சோழர்கள் அந்த நிலப்பகுதியெல்லாம் ஆண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வரலாறுகளை எல்லாம் படிச்சிருக்கிறேன். அது சார்ந்த விஷயங்களை படிச்சிருக்கிறேனே தவிர நான் இன்னும் ஈழத்துக்கு அந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்ததில்லை. நான் நினைக்கிறேன் கலை உங்களை அழைத்து வரும் அந்த நம்பிக்கையோடு அப்படியே நாங்கள் மீள உங்களுடைய இந்த பாடல்களுடைய பக்கம் செல்ல போகிறோம். இந்த பாடல்களை எழுதுவதற்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய, இலக்கிய தீவிரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். இப்படி இருக்கிற போது இந்த மரபு வழி சார்ந்திருக்கக்கூடிய இலக்கிய பரிச்சயம் என்பது இந்த திரைப்படத்திலே பாடல்களை எழுதுவதற்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்தது? நிறைய கை கொடுத்தது. சொல்லப்போனால் மரபு வழியில் எழுதுகிற அல்லது மரபு பயிற்சி அல்லது மரபு புழக்கம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மொத்த சினிமா பாடலுக்குமான அடிநாதமான விஷயங்களாகவே இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு அந்த பொன்னி நதி பார்க்கணுமே பாடலுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டினுடைய காலம் அப்படிங்கிறப்போ அது வெறுமனே ஒரு தெம்மாங்கு பாடல் மாதிரி, இன்னைக்கு இருக்கிற பாடல் மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு இதாக இருந்தது. அப்படின்றப்போ அந்த தொகையராக்குள்ள வந்து ஒரு கம்பனுடைய காலத்தினுடைய கவிதை ஒன்று நான் உள்ள வைக்கிறதுக்கான அந்த அழகியில பயன்படுத்தி, கம்பருடைய அந்த அழகியில பயன்படுத்தி, நீர் சத்தம் கெட்டதுமே நெல் போக்கு நிற்கும், சத்தம் கெட்டதுமே அந்த வரிகளை எல்லாம் எழுதுவதற்கு கம்பனுடைய அழகியில் தான் அது. கம்பராமாயணத்தை புகழ்ந்து, கம்பனை புகழ்ந்து எழுதப்பட்ட பழம்பாடல் ஒன்று இருக்கு நம்மளுடைய மரபில். அந்த பாடலில் இருக்கக்கூடிய நெல், அந்த வில், கல், அந்த மாதிரியான சொற்களை எல்லாம் எடுத்து தான் அது சோழ தேசத்தை புகழ்ந்து எழுதுறதான இதாக அதை வந்து அந்த பகுதியில் மாற்றணும். அதற்கு ஒரு மரபு வாசிப்பு தான் எனக்கு உதவி செய்யுது. அதே மாதிரி சோழா சோழா பாடல், சோழா சோழா பாடலினுடைய அந்த முதல் பகுதி, அந்த பரிபரி பரிதுரிக்க அந்த பாடல், கொடி 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 பக்க பரிபரி பரிதுரிக்க அந்த பகுதியினுடைய அழகியல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பர்ணையினுடைய அழகியல். அதே மாதிரி தேவராளன் ஆட்டம், தேவராளன் ஆட்டம் பாடலுடைய அழகியல்ங்கிறது திருப்புகளுடைய அழகியல். திருப்புகளில் தான், ஏன்னா அது வந்து தேவராளன் ஆட்டம் முருக வழிபாட்டுக்குரியது, முருக வழிபாடு
பத்தன விஷயம் அப்படிங்கிறப்போ அதற்கான அழகியல எங்கிருந்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறப்போ இதற்கான ஒரு இசைத்தன்மையும் மந்திரத்தன்மையும் ஒரு இந்த இதுவும் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த தமிழ் வந்து திருப்புகளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி உணர்ந்த காட்டிக்கு தான் அது திருப்புகளிலிருந்து எடுத்து அந்த தமிழை பயன்படுத்த முடியுது. திருப்புகளுக்குள்ள இந்த கவித்துவம் எங்கேயுமே இல்லை. நீங்கள் நான் எழுதின இந்த வரிகளோ சொற்களோ எங்கேயுமே திருப்புகளில் கிடையாது. ஆனால் இந்த அழகியல் திருப்புகளுக்குள்ள இந்த இந்த அதை கேட்குறவங்களுக்கே தெரியும் அது திருப்புகளுடைய சென்ஸ் அப்படிங்கிற அந்த இது இருக்குது. அப்படி இப்படி ஒரு ஒரு பாடல் எழுத இனிமேல் வரப்போகிற பாடல்களும் அதே மாதிரி தான். அதிலும் நிறைய கலைஞத்து பறவைகளுடைய அழகியை பயன்படுத்தியிருக்கிறோம், சங்க இலக்கியங்களுடைய அழகியை பயன்படுத்தியிருக்கிறோம். இப்படி வேறு 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 வகையான பழந்தமிழ் அழகியல்களை தான் இந்த படத்தினுடைய பாடல்களுக்காக பயன்படுத்தியிருக்கிறோம். அதற்கு வந்து என்னுடைய மரபு வாசிப்பும் மரபு புழக்கம் மரபிலக்கியங்கள் சார்ந்த புழக்கம் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இதே நேரத்தில் பொதுவாக திரைப்பட பாடல்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பழந்தமிழ் இலக்கியங்கள இருந்து எடுத்தாளுகிற ஒரு மரபு வந்து இருக்கிறது, அந்த முறைமையும் வந்து இருக்கிறது. அதே நேரத்தில் பழந்தமிழ் பாடல்களில் இருக்கக்கூடிய சில செய்யுள் அடிகளை பயன்படுத்துகிற ஒரு முறையும் இருக்கிறது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பழந்தமிழ் பாடல்கள் இருக்க செய்யுள் வரிகளை இந்த படத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தோம். பலமுறை பலர் செய்தாய்ப்பது கண்ணதாசன் செய்துட்டாரு, பின்னாடி அடுத்து வந்த தலைமுறையில் செய்தாங்க, வேறு வேறு ஆட்கள் அது செய்துட்டே இருந்தப்போ இந்த படத்தினுடைய பாடல்களுக்காக பழந்தமிழினுடைய ஒரு வரியவோ பழந்தமிழினுடைய ஒரு கவித்துவத்தையோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீர்மானமாகவே இருந்தோம் ஒரு மாதிரி. அதனால தான் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அப்படியான ஒரு இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு பழந்தமிழினுடைய ஒரு கவிதை வரியவோ அல்லது வந்து இந்த இது அதோட கவித்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் அந்த பழந்தன்மையை நமக்கு கிடைக்கும், பத்தாம் நூற்றாண்டினுடைய அந்த பண்பு கிடைக்கும், ஒரு பழந்தமை ஒரு அதுக்கு ஒரு செவ்வியல் பண்பு கிடைக்கும் அந்த அப்படிங்கிறக்காக அந்த கவித்துவங்களை எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த பழைய வரிகள் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தவில்லை படத்தில். இதே நேரத்தில் ஒரு திரைப்பட துறையை பொறுத்த வரைக்கும் அதிலே பாடல் ஆசிரியராக அல்லது பாடல் எழுதுகிற ஒருவராக நுழைகிற ஒருவருக்கு கவிதை சார்ந்திருக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து அவசியமானதான். மிக நிச்சயமாக சினிமா பாடல் எழுதுவதற்குங்கிறது கவிதை பயிற்சி மிக மிக அவசியம். கவிதைகளோடு புழங்குவது, கவிதைகள் எழுதுவது, கவிஞர்களோடு பழகுவது, இது எல்லாமே வந்து ஒரு பாடலாசிரியனுக்கு மிக அவசியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமா பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ளைடு பொயிட்ரி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து மாற்றி வச்சிருக்காங்க. அப்ளைடு பொயிட்ரி அப்படின்னா எடுத்தாளப்படும் கவிதை என்று சொல்லலாம். தமிழ் கவிதையில தமிழ் கவிதை மரபில் எதெல்லாம் கவிதை என்று ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் கவித்துவம் என்று ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறதோ, அப்படி நிறுவப்பட்ட வரிகளை அப்படி நிறுவப்பட்ட விஷயங்களை திரும்பவும் வேறு சொற்களில் சொல்கிறது, எளிமையான சொற்களில் எளிமையான முறையில் அந்த விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்துவது தான் சினிமா பாடல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மரபு நம்மக்கிட்ட வந்து உருவாகியிருக்கு. அது நம்ம இவர் காலத்திலிருந்தே நம்ம அதை வந்து வளர்த்தெடுத்துட்டு வந்திருக்கோம். கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற அந்த முன்னோடிகள் காலத்திலிருந்தே இந்த ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட அது வந்திருக்கு. அப்படி பார்க்குறப்ப வந்து ஒரு இது அது மட்டுமே இல்லை. நீங்கள் ஒரு ஒரு சினிமா பாடல் என்பது வந்து வெறும் எடுத்தாளப்படும் கவிதை மட்டுமே இல்லை. சினிமா பாடலுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. அந்த சினிமா பாடலுக்கான பண்புங்கிறது வந்து வெறுமனே தமிழ் கவிதையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கவித்துவங்களுக்குள்ள மட்டுமே இல்லை, அதை கடந்தும் செல்ல முடியுங்கிறதையும் நிரூபிச்சிருக்காங்க, அவர்களே நிரூபிச்சிருக்காங்க. யார் இதையெல்லாம் உருவாக்கினார்களோ இதற்கான அழகியல்களை யார் உருவாக்கு சினிமா பாடல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கான அழகியலுக்கான இலக்கணங்களை இலக்கணம்னு சொல்ல முடியாது, அதற்கான இதை உருவாக்கின ஆட்களை அதை கடந்தும் சினிமா தமிழ் கவிதையை கடந்தும் சில சொற்களை எல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. கண்ணதாசனுடைய நதியில் விளையாடி கொடியில் தலைப்புங்கிற வரியாக இருக்கட்டும், இதெல்லாம் மிக அற்புதமான வரிகள், எந்த இலக்கியத்திலுமே இல்லாத வரிகள். இப்படியெல்லாம் வந்து அவர்களே அதை வந்து அதை கடந்தும் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த வரி எழுதுவதற்கு கவிதை வாசிக்கிற பழக்கம் இருக்க ஒருத்தரால் தான் முடியும். கவிதை வாசிக்கிற பழக்கம் இல்லாத ஒருவர் அந்த இடத்த நெருங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய ஈடுபாடுடைய அதிலே தீவிரமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்கிற அடிப்படையில் ஒருவர் கவிதைகளை எழுதுவதற்கும் அதே நேரத்தில் திரைப்படத்திற்கு பாடல்களை எழுதுவதற்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க கவிதைங்கிறது வந்து ஒருவருடைய தனிப்பட்ட விஷயம். நீங்க என் மனதுல என்ன தோணுதோ, என் மனதுல ஒரு விஷயத்தை பத்தி அல்லது ஒரு கருத்து, ஒரு சிந்தனை, ஒரு ஒரு தெரிப்பு, ஒரு இது என்ன தோணுதோ அதை நான் வந்து எழுத்தா வடிச்சேன்னா அது வந்து ஒரு கவிதை. ஆனா சினிமா பாடலுக்கு நிறைய எல்லைகள் இருக்கு, நிறைய வரையறுக்கப்பட்ட எல்லைகள் இருக்கு. சினிமா பாடலை மிக பிரதானமாக வந்து இசை கட்டுப்படுத்துகிறது. இசையினுடைய பண்பு, இசை அந்த அந்த பாடல் ஒழுங்கு, அந்த பாடலுக்கான ஒரு ஒழுங்கு, பாடல் ஒழுங்கு ஒன்று கட்டுப்படுத்துது. இன்னொரு புறம் வந்து அந்த கதை சூழல், சினிமா அப்படிங்கிற அந்த படத்தினுடைய சொல்லப்படுகிற அந்த கதையினுடைய சூழல் இன்னொரு புறம் அதை கட்டுப்படுத்துது. அப்படிங்கிறப்போ ரெண்டு பேருடைய கட்டுப்பாடு இயல்பாகவே வந்துடும். ஒன்று வந்து இசையமைப்பாளருடைய கட்டுப்பாடு, இன்னொன்று வந்து இயக்குனருடைய கட்டுப்பாடு. இயக்குனர் வந்து இசையமைப்பாளர் வந்து இசை இயக்குனருக்காகத்தான் வேலை செய்கிறார். இயக்குனர் ஒரு கதையை வச்சிருக்காரு, அந்த கதைக்கு ஒரு சூழல் இருக்கு, அந்த சூழலுக்கு ஒரு தேவை இருக்கு. இந்த தேவையை பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் வந்து இசையமைப்பாளருக்கு இருக்கு. இசை வழியாக அதை பிரதிபலிக்கிறதுக்கான எத்தனங்கள் வந்து இசையமைப்பாளர்களுக்கு இருக்கிற மாதிரி, வரிகள் வழியாக பிரதிபலிக்க வேண்டிய தேவை வந்து பாடலாசிரியன் இருக்கும். அப்படிங்கிறப்போ பாடலுடைய எல்லைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இது இருக்கு. அந்த இடத்துல நாம் தோணுகிற, நமக்கு தோணுகிறதெல்லாம் செஞ்சிட முடியாது. அவர்கள் அதை வந்து இறுதிப்படுத்தி கடைசியில் அதை தீர்மானிக்கிற உரிமையும், இந்த இதை வச்சுக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானிக்கிற உரிமையும் இயக்குனர் கையில் தான் இருக்குது. இறுதியாக கவிஞன் கிட்ட அந்த ஒரு ஒரு காட்சி ஒன்று, ஒரு இசை ஒரு இயக்குனர் சிந்திக்க மறந்த ஒரு காட்சியை, அல்லது ஒரு இயக்குனர் யோசிக்க மறந்த ஒரு மறந்துன்னு சொல்ல முடியாது, யோசிக்காத ஒரு விஷயத்தை வந்து அந்த படத்தினோட கதைக்குள்ள அந்த படத்திற்காக கொடுக்கக்கூடியவனாக வந்து ஒரு பாடலாசிரியன் இருக்கணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு இயக்குனரை போல சிந்திக்கக்கூடிய ஆளாக வந்து ஒரு பாடலாசிரியன் இருக்கணும். இதை இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் எல்லாம் வந்து ஒரு பாடலாசிரியனுக்கு இருக்கு. கவிஞனுக்கு இப்படி எந்த நிர்பந்தமுமே இல்லை. கவிஞன் முழுக்க முழுக்க சுதந்திரமான ஒருத்தன். அவனுக்கு என்ன தோணுகிறதோ அதை அவன் எழுத முடியும். அது அவனோட கையில் இருக்கு. அவன் அந்த கவிதை என்ன அப்படிங்கிறது வந்து அவனுடைய கையில தான் இருக்கு. அது ரெண்டு தான் மிக அடிப்படையான வித்தியாசம், பாடலாசிரியனுக்கும் கவிஞனாக இருப்பதற்குமான வித்தியாசம். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சில வரையறைகளுக்குள்ளே நின்று சேவையாற்ற வேண்டிய அல்லது செயற்பட வேண்டிய ஒரு தேவை வந்து பாடலாசிரியருக்கு இருக்கும். ஆனால் கவிஞரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கற்பனை, அவருடைய சிந்தனையினோடு அவர் அப்படியே கவிதைகளோடு பறந்து கொண்டே இருக்கலாம். இப்படி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது மீள நாங்கள் உங்களுடைய திரைப்பட பயணத்தினுடைய பக்கம் செல்லப்போகிறோம். இந்த திரைப்படத்திற்குள்ளே நீங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கதைகளையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். இந்த படத்தனோட கதையை கேட்குறீங்களா நீங்கள்? இல்லை, அதாவது இந்த திரைப்படத்திற்குள்ளே நீங்கள் பாடல் எழுதுவதற்கு பயணித்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை கேட்குறீங்க. அது அவர்களுக்கு வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு தமிழும், தமிழ் மரபார்ந்த தமிழும், நவீன கவிதையும் தெரிந்த ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க அவங்களுக்கு. அப்படிங்கிறப்போ அவர்கள் அதற்கான விஷயங்களை அவர்கள் தேடிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து ரஹ்மான் சார், இவர் ஜெயமோகன் சார் என்னை வந்து ரெஃபர் பண்ணார் அவங்கள்ட்ட. இந்த மாதிரி இதப்போ ஜெயமோகன் என்னை கூப்பிட்டாரு. என்னை ஜெயமோகன் என்னை அழைக்கிறப்போ நான் அலுவலகத்தில் இருந்தேன். என் ஃபோனை வந்து டேபிளில் வச்சுட்டு டீ சாப்பிட்றக்காக நான் கீழே போயிருந்தேன். வந்து பார்த்தா அதில் வந்து ஒரு 3 மிஸ்டு கால் இருந்துச்சு. அதை தவிர ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், இந்த மாதிரி பொன்னியின் செல்வனில் பாட்டு எழுதுறதுக்கு உங்களுக்கு விருப்பமா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு தமிழ் தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு சோழ தேசத்தினுடைய ஒரு ஒரு ஆந்தம் மாதிரி, ஒரு தேசப்பண் மாதிரியான, ஒரு நாட்டுப்பண் மாதிரியான ஒரு கவிதை எனக்கு ஒன்று தேவைப்படுது, நீங்கள் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் நான் கூப்பிட்டு அதை பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு புதன்கிழமை போல் வந்து நீங்கள் சாரை பாருங்க அப்படின்னாங்க. அது சொன்னது வியாழனும் வெள்ளியோ அப்படின்றப்போ இடையில ஒரு 3-4 நாள் டைம் இருந்தது. அதை நம்ம வீணாக்க வேண்டாமே அப்படின்ட்டு நான் உட்காந்து, அந்த கதை ஏற்கனவே தெரிந்த கதை, பொன்னியின் செல்வன் கதை, சின்ன வயசுலேருந்தே பல முறை படிச்சிருக்கிறோம். அந்த படத்தினோட கதை நன்கு தெரியும், படத்தினுடைய கதா மாந்தர்கள், கதை மாந்தர்களுடைய மனநிலைகள் தெரியும். அப்படிங்கிறப்போ அதன் அடிப்படையில் சில பாடல் வரிகளை, சில கவிதைகளை, சில வரிகளை நான் எழுதினேன். எல்லா வகைகளிலையும் எழுதினேன். மரபு கவிதை சார்ந்த ஒரு வரிகளை எழுதினேன், நவீன கவிதையினுடைய அடிப்படையில் ஒரு வரிகளை எழுதினேன். அப்புறம் அந்த வழக்கமான சினிமா பாடல், இந்த மிதுகை, இந்த மன்னிக்கணும், பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படிங்கிற அடிப்படையில் சில ஒரு விதம் எழுதினேன். அப்படியெல்லாம் எழுதி அங்கே எடுத்துகிட்டு போனேன். அங்கே எடுத்துகிட்டு போனப்போ தான் அவர் மனிதரை மீட் பண்ணேன். நான் போனப்போ அவர்
அவர்களும் வந்து ஒரு பெரிய தேடல் இருந்தாங்க. ஏற்கனவே நிறைய பாடல்களை பார்த்து பேசி அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய தேடல் இருந்தாங்க. சொன்னார் அவர், இந்த மாதிரி உங்களுடைய கவிதைகள் எல்லாம் படித்தோம், உங்களுடைய பிளாக்ல நீங்க எழுதியிருக்கிற உங்களுடைய எழுத்துகள் கட்டுரைகள் எல்லாம் படித்தோம், உங்களுடைய யூடியூப் ஸ்பீச்சர்ஸ் எல்லாம் கேட்டோம், எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிவாக இருக்கு, நம்ம எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 10ஆம் நூற்றாண்டு தமிழ் தேவைப்படுது, ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்புறம் நான் கொண்டு போனதெல்லாம் காமிச்சேன், இந்த மாதிரி நான் எழுதிட்டு போனதெல்லாம் எடுத்து போய் காமிச்சேன். அதெல்லாம் படித்தாரு. படித்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிவாக இருக்கு, நம்ம அப்படியே ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்படியே மெல்ல அப்படியே ஒர்க் பண்ணாரு. இப்படியே பயணப்பட்டு இன்றைக்கு பாடல்கள் வழியாக மீளவும் எங்களையும் சந்தித்து இருக்கிறீர்கள். இப்படி இருக்கிற போது இந்த நாவலினுடைய பக்கம் நாங்கள் மீள செல்ல போகிறோம். நாவல் திரைப்படமாக இருக்கிறது, நாங்கள் திரைப்படம் சார்ந்து பேசி அப்படியே மீள நாவலுக்கு செல்ல போகிறோம். இந்த பொன்னியின் செல்வன் நாவலை பொறுத்த வரைக்கும் இந்த மிகப்பெரிய, அது ஒரு ஒரு பகுதிகளாக அப்படி 5 பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல். இந்த நாவலிலே உங்களை கவர்ந்திருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய மனதிற்குள் இன்றைக்கும் இந்த பாத்திரம் தான் எனக்கு பிடிக்கும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரம் என்ன, நீங்கள் இதை சொல்லுவீங்க? எனக்கு பிடித்த பாத்திரங்கள் நிறையா இருக்கு. உதாரணத்துக்கு நந்தினி கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வந்தியத்தேவன், அதே மாதிரி ஆதித்த கரிகாலன். ஒரு ஒரு பாத்திரத்துக்குமே ஒரு அற்புதமான தனித்தனியான குணவாய்ப்புகளை கொடுத்துருப்பாரு, தனித்தனியான மனநிலைகளை அவர்களுக்கான ஒரு இதை வந்து ஆற்றி உருவாக்கியிருப்பாரு. முதல் முறை வாசித்த போது வந்தியத்தேவன் பிடிக்கும். முதல் முறை மிக சிறிய வயசில், அந்த வயசில் படிக்கிறப்போ வந்தியத்தேவன் தான் மனசை விட்டு நீங்கள் நினைக்கிறப்பான். அருண்மொழிவர்மன் மீது ஒரு பெரிய ஒரு காதல் உருவாகும். அப்படியே ஒவ்வொரு கதாபாத்திரமாக சொல்லிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாவல். நிச்சயமாக நான் நினைக்கிறேன், நான் என்னுடைய அந்த வினாவை மாற்ற வேண்டும் என்று. ஏன்னால் அங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அத்துணை வலிமையான பாத்திரங்களாக இருக்கும். ஆனால் வாசிக்கிற போது பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு நந்தினியை பிடிக்கும் அல்லது குந்தவையை பிடிக்கும். குந்தவையை போன்ற ஒரு அழுத்தமான ஒரு பாத்திரமாக தங்களையும் உருவகித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து பெண்களுக்குள்ளே எழும் என்பதை நானும் உணர்ந்திருக்கிறேன். இப்படி இருக்க நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடவிருப்போம். ஆனால் நேரத்தையும் கரத்தலை கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. மிக்க நன்றி, நீங்கள் இணைய வழியினூடாக இணைந்து கொண்டு நிறைவான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு வணக்கம். மிக்க நன்றி எல்லாருக்கும். நன்றி. எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியினோடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியிலே பொன்னியின் செல்வன் நாவல் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள், அப்படி அந்த நாவல் திரைப்படமாகி அதனுடைய திரைப்படத்திலே பாடல்களை எழுதியிருக்கக்கூடிய கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களோடு இன்றைக்கு நாங்கள் குறித்தொதுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திற்குள்ளே உரையாடக்கூடிய விடயங்களை உரையாடியிருந்தோம். இதே போன்று இன்னும் ஒரு நூல் சார்ந்திருக்கக்கூடிய தேடல்களோடு உங்களை சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.